பேக் பெயின், டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, 10 மினிட்ஸ்க்கு மேலே நிற்க முடியாது. ஒரு பொம்பளை வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, ஒரு பொம்பளை என்ன பெரிய இதை மாதிரி கடை நடத்துகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பேசினாங்க. இவ்வளோ பெரிய கடை ஆரம்பிச்சிருக்கேன் பட் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டெல்லாம் வந்து கை காலெலாம் உதறோம், உட்காந்து அழுகுவேன். ஆனாலும் அந்த பழைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது பாருங்க, நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை கைவிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லாக்டவுனை ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம், இன்னொரு லாக்டவுன் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இது நீங்கள் தான் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும், நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்னும் நிறையா ஹெல்ப்ஸ் கிடைக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் பாரதியார் ஃபாலோவருங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் படிப்பேன், அதில் இருக்கிற மாதிரியே நினச்சி பார்த்துக்குவேன். நான் ஸ்ரீமதி, சென்னை ஓஎம்ஆரில் ஹோம் டெக்கர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ஷோரூம் வச்சுருக்கேன். இது முழுக்கமே பிளாஸ்டிக் இல்லாத ஒரு கடை. என்னோடய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மிரீஸ், SMRIS ஸ்மிரீஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே வரும். ஸோ இந்த பிராண்ட் எப்படி நான் பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய லைஃப் பாத் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஈரோட்டில் தான் படித்தேன். அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி. நான் பேசிக்காகவே வந்து ஒரு ஃபார்மர் தான். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபார்மிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து ஃபார்மிங் ஃபேமிலியில் வளர்ந்ததுனால எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஸோ அம்மா அப்பா வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க, அதுக்கு மேலே அவங்க படிக்கலை. நான் தான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட். என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. இருந்தாலும் சைட் பிஸ்னஸ் நிறையா தாத்தா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி தான். இப்போவும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஈரோட்டில். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷனில் எங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஸோ எனக்கு தம்பி தங்கச்சி எங்கள் 3 பேர்த்தையுமே இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட அம்மாவோட ஆசை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சைட் பிஸ்னஸ்ஸு விவசாயம் எல்லாத்தையும் வந்து ஃபுல் டைமாக காலைல 6 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. பிஇ நான் வந்து எம்இ படிச்சிருக்கேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ வந்து எம்ப்ராய்டர் சிஸ்டம். என்னடா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ எம்ப்ராய்டர் சிஸ்டம் படிச்சுட்டு இந்த பொண்ணு வந்து ஹோம் டெக்கர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ஷோரூம் வச்சுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அது கடைசியில் என்ன பிடிக்குதோங்கிறது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்இ ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் எம்இ முடித்தோடனே எனக்கு ரொம்ப பேக் பெயின், டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, 10 மினிட்ஸ்க்கு மேலே நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் லைஃப்பில் இருந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கும் போது 23 வயசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா நம்மளுக்கு 23 வயசுலேயே வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருந்து நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம், 20-25 டாக்டருக்கு மேலே பார்த்துருப்போம். யார் கேட்டாலும் வந்து இது வந்து சரி பண்ண முடியும், ஆனால் வலி நிறுத்த முடியாது, இது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து கேரளா போய் நிறைய பக்கம் போயிட்டு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து எனக்கு வெறும் விட்டமின் டெஃபிஷியன்சி, ஓவராக விட்டமின் டெஃபிஷியன்சி குழந்தை பிறந்ததுனால இருக்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா விட்டமின் டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு 1 இயர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓரளவுக்கு நல்லாயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்லெட், ரன்னிங் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அத்லெட்டிக்காக இருப்பேன். நான் வந்து நிறையா ஃபிசிக்கலாகவும் இருப்பேன், அதே மாதிரி நம்ம தோட்டத்துலேயும் எங்கள் தோட்டத்துலேயும் வந்து நிறையா வேலை செய்வேன். ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறத விட வீட்டுக்கு வெளியே அவுட்டோர் பண்ணுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னடா அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது எனக்கு 2 வயசு என் குழந்தைக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஒரு ஐடி கம்பெனியில் நான் வந்து ஒரு வேலை கிடச்சி நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதே மீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ சிம்பிளாக எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும், எப்படி வேக வைக்கணும் எதுவுமே தெரியாது.
எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதை நான் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆர்வம் அந்த களிமண் மேலே. ஸோ வந்து அந்த களிமண் மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த கைவினை, நம்ம கையில் வந்து ஒரு பொருள் செஞ்சு வெளியே வரும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கு. ரொம்ப எனக்கு வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட எனக்கு வந்து அதோட சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஐடி ஃபீல்டை விட்டுட்டு நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் பண்ணேன். யாருனே தெரியாத வெறும் ஃபேஸ்புக்கில் தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்து என் வீட்டிலே நான் வச்சுருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அப்போ 2014 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் போடுவேன். அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. நான் அப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடத்துலேருந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க, நிறையா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ்டு ஜெர்மன் சில்வர் ஜுவல்லரி, அதை வந்து ஹோல்சேல் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் 2014 வரைக்கும். ப்ளஸ் நிறையா கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 13,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ஃபேஸ்புக்கில். ஸோ அது வந்து எனக்கு ஹியூஜ் இதாக இருந்துச்சு. ஒருத்தராக வந்து அவ்வளோ மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் காலையில் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு 7,000 மெசேஜ் இருக்கும். இது நான் எப்போ வேணால் 2016 அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து என்னை நம்பி, ஏன்னா நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கும், நம்மளோட ஃபேஸ்புக் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நம்ம எது நான் நியாயமாக பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடச்சிது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து ரீச் இருந்துச்சு. அதே மாதிரி பல்காக வந்து ஆர்டர்ஸ் வந்து யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நான் வந்து யூகே இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நிறைய பேருக்கு நான் பல்காக சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அந்த கஸ்டமர்ஸ் இருந்ததுனால தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு மிரக்கல் மாதிரி இருந்தது, என்னால் முடியும், எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதே மெயின் டைமில் என்னோடய ஃபஸ்ட் குழந்தைய பார்த்துட்டு அதே டைமில் நான் வந்து இந்த பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து வாக்கிங் ரன்னிங்லாம் போய் ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகி மாரத்தான்ஸ்லாம் போனேன். அதுக்கப்புறம் நிறையா வாலண்டியரிங் குரூப், சென்னை வாலண்டியரிங் குரூப்ஸில் நிறையா குரூப்ஸில் சேர்ந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனவே ஒரு நல்ல ஹியூமனாக மாற்றிக்கிட்டேன். எப்படி நியாயமாக இருக்கிறது, எப்படி நல்லவங்களாக இருக்கிறதுன்னா, நம்மளுக்கு வந்து ரோடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பையாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்கும், இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு எல்லோரும் யோசிப்போம், ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம அதனால் ஏதோ முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு வாலண்டியரிங் குரூப் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்பி நான் வந்து ஒரு நோ பிளாஸ்டிக் சேலஞ்சஸ்லாம் நிறைய அந்த குரூப்பில் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயாக வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற 2014 ஒவ்வொரு ஸ்டெப்பாக வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நொச்சி குப்பம் அந்த மாதிரி குப்பம்லாம் வந்து நம்ம அந்த வாலண்டியரிங் குரூப்பில் வந்து அங்கெல்லாம் வந்து எப்படி வேஸ்ட்டை வந்து பிரித்து போடணும், ஸோ அதனால் வந்து நம்ம டம்ப் யார்டெலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு வீடு குடி வரும்போது நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு 300 வீடை வந்து நான் வந்து மாற்றினேன். ஸோ எல்லாமே வந்து காம்போஸ்டிங் பண்ணுறது, அந்த க்ரீன் வேஸ்ட்டு காம்போஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் மாற்றி ரோடெல்லாம் குப்பை இல்லாமல் மாற்றணும் அப்படிங்கிறதுனால நானும் என்னால் முடிஞ்சதை வந்து நான் நிறையா விஷயங்களை மாற்றினேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் பேபி. ஸோ செகண்ட் பேபி கன்சீவ் ஆனே மறுபடியும் எனக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஒரு 1 இயர் ஸ்டாப் பண்ணிட்டேன் பிஸ்னஸை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 1 இயர் கம்ப்ளீட்டாக என்னோடய பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடியே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், எப்படி எனக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அது மாதிரி எல்லா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஹோம் டெக்கர் அப்படின்னு போடும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக், ஃபைபர், ரெசின்ங்கிறது ஹார்ட் பிளாஸ்டிக்காக. ஸோ அதை வந்து யாருமே தெரியாமல் சாமி சிலையெல்லாம் வந்து ரெசினில் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்றோம். ஒரு பிளாஸ்டிக் சிலையை வாங்கிட்டு வந்து அதை சாமியாக கும்பிடும்போது அது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பிளாஸ்டிக்குங்கிறதே ஒரு பொல்யூஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம சாமி கும்பிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றணும், நம்மளால என்ன முடியும் அப்படின்னு பண்ணும்போது நான் வந்து எனக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு கைவினை பொருட்கள் கடை அப்படின்னா கொஞ்சம் ஒரு டல்லாக உடன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி இவ்வளோ பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும், யூனிக்காக இருக்காது, ட்ரெண்டியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மாடர்ன் கான்டெம்ப்ரரி வால் டெக்கர்ஸ், வால் மிரர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மெட்டல், அயன், செராமிக், ஃபைபர் மட்டும் தவிர்த்துட்டு, ஃபைபர் தவிர்த்துட்டு, பிளாஸ்டிக், ரெசின் இதெல்லாமே தவிர்த்துட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக, ஈவன் நம்ம வந்து நைலான் நூல் கூட பிளாஸ்டிக் தாங்க. ஸோ அதை கூட நம்ம கடையில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எங்கெங்கே வந்து செய்கிறாங்க, அதே மாதிரி ஒரு 30% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கடை வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக
ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிராண்ட் நான் பில்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு ஃபீமேலாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஈவன் நாங்கள் வந்து கடை நடத்துகிற இடத்துல கூட எனக்கு நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணேன். ஒரு பொண்ணுனால ஒன்றுமே முடியாது, ஒரு பொம்பளை வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, ஒரு பொம்பளை என்ன பெரிய இதை மாதிரி கடை நடத்துகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பேசினாங்க. ஸோ பொம்பளைனா வீட்டில் தான் இருக்கணும், சமையல் செய்யணும், குழந்தை பார்த்துக்கணும், டைனிங் டேபிளில் சாப்பாடு சர்வ் பண்ணணும், இதுதான் அவள் என்ன படித்தாலும் அவளுக்கு அவளோட வேலை பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்குவாங்க அப்படிங்கிறதான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அதுதான் காரணம். ஸோ யாருமே உமன் என்டர்பிரனர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மேலுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே யார் ஒரு என்டர்பிரனராக ஸ்டார்ட் பண்ணாலும் 1008 ப்ராப்ளம் வரும், ஏன் இப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி மேலே வர முடியும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை விட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ 3 வருஷமாக கடன் நடத்துறதுல ஒரு 1.5 வருஷம் எங்களுக்கு கோவிட்லேயே போயிருச்சு. கோவிட் லாக்டவுன் இந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. போன டிசம்பரில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிடலாம். ஏன்னா கோவிட் லாக்டவுனை தவிர்த்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸு, ஸோ லாஸஸ்ஸு இந்த மாதிரியே திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்துட்டே இருந்தது. இவ்வளோ பெரிய கடை ஆரம்பிச்சிருக்கேன் பட் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டெல்லாம் வந்து கை காலெலாம் உதறோம், உட்காந்து அழுகுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் தைரியமாவேன். பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னால் முடியல, ரொம்ப முடியல. ஸோ அதனால் இதுக்கு மேலே மூடிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து டைரெக்டாக மூட வேண்டாம், நம்ம க்ளோசிங் சேல்னு போட்டுட்டு இருக்கிற கடையில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ நாங்கள் க்ளோசிங் சேல் போட்டோம். க்ளோசிங் சேல்னு போட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கால்ஸு, ஏன் க்ளோஸ் பண்ணுறேன், ஏன் க்ளோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே கேட்டாங்க. ஸோ அது இன்னும் கஷ்டமாக இருந்தது. என்னடா என்னோடய இப்போ ஒரு எமோஷ்னல், ரொம்ப நான் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன் என்னோடய பிஸ்னஸ் மேலே. ஸோ அதன் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாவே உடனே அழுக வந்துடும் அந்தளவுக்கு இருப்பேன். ஸோ இதை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணி மேலே வரப்போகிறேன், நான் இந்த ஃபெயிலியரை எப்படி நான் ஃபேஸ் பண்ணி இந்த ஃபெயிலியர் நானே இது ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் எல்லாருமே சமாதானம் சொன்னாங்க, லாக்டவுனு முன்னால் இல்லை, இது வந்து கொரோனானால தான் அப்படிங்கிற மாதிரி, கோவிட்னால அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வரிசையா எங்க அந்த ஓஎம்ஆர் இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய பிசினஸ் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிச்சு. நாங்களும் க்ளோசிங் சேல் போட்டோம். பட் வித்தின் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ பேர், அந்த ஜனவரி பிப்ரவரியில் அவ்வளோ பேர் வந்ததுனால நான் க்ளோசிங் சேலை ஒரே வாரத்தில் கிளியரன்ஸ் சேல்னு மாத்திட்டேன். ஸோ அவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ பிப்ரவரி எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டோம். சேல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் மறுபடியும் எங்களுக்கு மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லாக்டவுன் வந்துச்சு. மார்ச்சில் மறுபடியும் கோவிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏப்ரலில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. மறுபடியும் நாங்கள் 3 மாதம் கடையை மூடி தான் வச்சுருந்தோம். ஆனாலும் அந்த பழைய கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை கைவிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லாக்டவுனை ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம், இன்னொரு லாக்டவுன் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது, பட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதனால் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத செயல் அளவுக்கு இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கடை வந்து இப்போ வந்து இனிமேல் நம்ம லாஸ்ட்லேயே போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம பிராண்ட் பில்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர்த்துக்கு ஸ்மிரீஸ் அப்படின்னு சொன்னால் தெரியுது சென்னையில் அப்படிங்கிறதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாமே கூடி வரும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களையும் அவங்கள வந்து பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு இது என்னடா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, நம்ம என்ன பண்ண போறோம்னே அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஒரு கேப்பபிளா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தான் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறையா ஹெல்ப்ஸ் கிடைக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா இந்த 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவளுக்கு கடையை பற்றி எதுவுமே தெரியாது, பொருள் எதுவுமே தெரியாது அவருக்கு வந்து பிஸ்னஸ். ஏன்னா அவரோட வேலை அது கரெக்டாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவருக்கு நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து எவ்ரி ஒன் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு கிடையாது, அது நல்ல டைமுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.